அதில் எழுதப்பட்டிருந்தது தங்களுடைய கட்சியின் தலைவர் அடைக்கல்நாதன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய இக்கடிதம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனை வாசித்த பின் நீங்கள் ஒப்பமிட்டு திருப்பி அனுப்புமாறு அதில் கேட்கப்பட்டிருந்தது. நான் அவருக்கு திரும்ப அனுப்பியிருந்தேன், என்னுடைய தமிழாக்கத்தை எனக்கு அனுப்பி வைக்குமாறு. அதற்கு அவர்கள் அடுத்த நாள் கூகுளில் ஆன்சர் செய்யப்பட்டது ஒன்றை எனக்கு குருசாமி அனுப்பியிருந்தார். ஆனால் அது பற்றி நாங்கள் பாராளுமன்றம் திங்கட்கிழமை கூடுவதால் அதிலே கூடி ஆலோசித்து தான் அந்த முடிவுக்கு வரலாம் என்ற செய்தியோடு அதற்கு நாங்கள் யாருமே கையெழுத்து வைக்கவில்லை. நான் அதற்கு கையெழுத்து வைக்கவில்லை. நாங்கள் அதை அமைதியாக இருந்தோம். ஆனால் இரண்டு நாட்களில் நாங்கள் கேள்விப்பட்டோம், டெலோ புலட் சார்ந்தவர்கள் தாங்கள் அந்த கடிதத்துக்கு கையெழுத்து வைத்து அவர்கள் அனுப்பியுள்ளதாக. ஆனால் இது பற்றி ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஏனைய கட்சிகள் அதில் அங்கம் வகிக்கின்றவர்களோ கூடியிருந்து ஆராய்ந்ததாக நான் அறியவில்லை. நாங்கள் கூடியிருந்து ஆராயப்படவில்லை, இதுவரை பேசவில்லை. ஆகவே இதில் டிலோவும் புலட்டும் நடந்து கொண்ட முறை அவர்களுக்குள்ளே இருந்து அவர்கள் நடத்திய முறைகள் அது அவர்களோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவதாக சம்பந்தனையா அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பப்படுவதாக, அந்த கடிதத்தினுடைய பிரதி 2021 9 3 இந்த மாதம் 3 கௌரவ சுமந்திரன் அவர்களால் எனது மெயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு சில விடயங்கள், குறிப்பாக அதிலே கூறப்பட்ட பாங்கிமூன் அவர்களால் 2012 நியமிக்கப்பட்ட தரசுமன் தலைமையிலான டீம், அந்த பேனல் குறிப்பிட்ட விடயங்களில் இரண்டு தரப்புகளும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்ற விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். என்றால் ஒரு தரப்பு இந்த களத்திலே இல்லை, இன்னொரு தரப்பு இந்த நாட்டினுடைய இறைமை உள்ள அரசை நடத்துகின்ற தரப்பு. ஆகவே இந்த நாட்டினுடைய அரசை நடத்துகின்ற ஒரு இறைமை உள்ள அரசாங்கம் தன் குடிமக்கள் மீது போர் நடத்தியது, பராஜ் குண்டுகளை வீசியது, புஷ்பரஜ் குண்டுகளை வீசியது, கொத்தணி குண்டுகளை வீசியது, ஃபயர்ஸோன் பாதுகாப்பு இடங்களாக அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு மக்கள் செல்லுங்கள் என குறிப்பிட்டு, வைத்தியசாலைகள் கோயில்களை குறிப்பிட்டு செல்லுமாறு சொல்லிவிட்டு அந்த இடங்கள் மீது குறிப்பாக குண்டுகளை வீசி கொன்றது. 4 லட்சம் மக்கள் இருக்கிற பொழுது 70,000 பேர் தான் இருக்கிறார்கள் என குறிப்பிட்டு உணவு அனுப்பாமலே பல பேரை கொண்டொழித்தது. பல சிறுவர்கள் கஞ்சிக்காக வரிசையிலே நின்ற பொழுது பராஜ் குண்டுகளுக்கு இடைப்பட்டு அவர்கள் முள்ளிவாய்க்காலே இறந்தார்கள். இதெல்லாம் இந்த இறைமை உள்ள அரசாங்கம் செய்த குற்றங்கள். இது ஒரு வெளிப்படையான தெளிவான இன அழிப்பு நடவடிக்கை. ஆகவே குற்றம் புரிந்திருந்தால் ஒரு தரப்பு களத்தில் இல்லாத பொழுது அதனை எவ்வாறு விசாரிப்பது? ஒரு குற்றம் புரிந்த கண்ணுக்கு முன்னாலே நடந்த ஒரு அகோரமான இந்த மனித படுகொலைகளுக்கும் இனப்படுகொலைக்குமான நீதி விசாரணைகளே அதில் குறிப்பிடப்பட்ட விடயம் எங்களுக்கு ஒரு ஒத்துவரக்கூடியதாக இருக்கவில்லை. ஆனால் அது பற்றி நாங்கள் ஆராயலாம். வருகிற போன திங்கட்கிழமை நாங்கள் இது பற்றி ஆராய்வது பற்றி இருக்கிற பொழுது திடீரென நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு எங்களுடைய கட்சியின் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழு சூம்பலியாக நாங்கள் கூடியிருந்தோம். இது பற்றி ஆராயப்பட்ட பொழுது கௌரவ சுமந்திரன் அவர்களாக கூறப்பட்டது, ஐயா அந்த கடிதத்தை தான் ஒரு தனியாளாக அனுப்பிவிட்டார் என்று. ஆகவே அவர் அனுப்பப்பட்டு விட்டது கடிதம் என்று சொல்லப்பட்ட பிற்பாடுதான் அவர் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் சிங்கக்கொடியை தூக்கினா சொல்லுவார் அது காளியின்ற கொடி என்று சொல்லுவார், மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார். அவர் பாராளுமன்றத்தில் பேசுவார், புலிகள் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை, மனித உரிமைகளை மதிக்கவில்லை, அதால் அழிஞ்சு போனார்கள் என்று பேசுவார், அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்று அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவ்வாறான அந்த சூழலில் அவர் கடிதத்தை அனுப்பி போட்டு நான் அனுப்பியிருக்கிறேன், அது ரெண்டு பேரையும் தான் விசாரிக்கணும் என்றாலும் மக்கள் பேசாமல் தான் இருப்பார்கள். இதுதான் இன்றைய காலத்தினுடைய சூழல். ஆகவே நாங்கள் அந்த விடயத்தில் அவர் எங்களை கேட்கவில்லை. ஆனால் அதில் எல்லாரும் நாங்கள் ஒத்ததாக இந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டதாக இல்லை. ஆனால் அவர் கூட்டமைப்பின் தலைவர் என்ற வகையில் அவர் அனுப்பியதை யாரும் இனி கேள்வி கேட்க முடியாது என்றால் நாங்கள் சந்திக்கிற பொழுது அந்த சூழ்நிலையிலே நாங்கள் அந்த கூட்டத்திலே சந்திக்கிற பொழுது அவர் கடிதத்தை அனுப்பிவிட்டார் என்பது கௌரவ சுமந்திரன் அவர்களால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே அந்த கடிதத்தில் எந்த விதமான பூரணமான பங்களிப்புகளும் எங்களுக்கு இருக்கவில்லை. அது பற்றி நாங்கள் விரிவாக ஆராயப்படவும் இல்லை, அதிலே நாங்கள் யாராவது கையொப்பம் இடவும் இல்லை. அது இரண்டாவது கடிதத்துடைய பிரச்சனை. மூன்றாவது ஒரு கடிதம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஸ்ரீதரன், சால் சிறுமல்லாதன், கலையரசன் உட்பட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மேயர் உட்பட அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது. நாங்கள் அவ்வாறான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருந்தது உண்மை. ஆனால் அந்த கடிதம் எங்களால் அனுப்பப்படவில்லை, யாராலும் அனுப்பப்படவில்லை. அதுக்குரிய இணைப்பு கோஆர்டினேஷனை நான் தான் செய்திருந்தேன். நாங்கள் இலத்திரனியல் முறையில் தான் ஒவ்வொருவரிடமும் கையெழுத்துக்களை பெற்றிருந்தோம். அவ்வாறு புறப்படுகிற பொழுது காலம் கிட்டத்தட்ட நாங்கள் போன 19 முதல் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பியிருக்க வேண்டிய கடிதம் 7 கடந்த பிற்பாடு அனுப்புவதில் எந்த விதமான பிரயோசனமும் அற்ற வகையில் நாங்கள் பல அரசியல் ஆய்வாளர்கள் நிபுணர்களோடு பேசியதன் அடிப்படையிலும்
எங்களுக்குள் இருந்த சில கருத்து ஒருமைப்பாடுகள் அடிப்படையிலும் நாங்கள் அந்த கடிதத்தை அனுப்புவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்தோம். அதனால் நாங்கள் எல்லோரும் ஒப்பமிட்டு ஒவ்வொருவராக ஒவ்வொருவரிடம் பெற்று எடுக்கிற பொழுது அதை ஸ்கேன் பண்ணி இலத்தினியல் முறை மூலம் அனுப்புகிற பொழுது அனுப்பப்பட்ட விடயங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது இருக்கும். அதில் யார் கடைசியாக கையெழுத்து வைக்கிறாரோ அவரிடம் முழுமையாக கையெழுத்து வைக்கப்பட்ட பிரதியும் இருக்கும். ஆகவே நாங்கள் இதனை வெளியிடவும் இல்லை அனுப்பவும் இல்லை. நாங்கள் இதனை மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தோம், பல பேருக்கு சொல்லியிருந்தோம், நாங்கள் இந்த கடிதத்தை அனுப்பவில்லை என்பதை சொல்லியிருந்தோம். ஆகவே இந்த விடயத்தில் ஒரு சில காரணங்கள் ஒற்றுமைகள் சில விடயங்கள் கருதி இந்த கடித பிரச்சனைகளிலே முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடாது என்பதற்காகவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற பல அரசியல் ஆய்வாளர்கள் நிபுணர்களுடைய கருத்துக்களுக்கு அமையவும் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை நாங்கள் கடந்த 7ஆம் தேதியே அதை கைவிட்டிருந்தோம், அதனை நாங்கள் அனுப்பவில்லை. அது மிக அப்படி யாரும் அனுப்பியிருந்தால் எங்களுடைய குழுவிலே அந்த ஒப்பமிட்டவர்கள் அதை ஸ்கேன் பண்ணப்பட்ட கையெழுத்துக்களில் யாரும் தாங்கள் அனுப்பியிருந்தால் அதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதை நானோ அல்லது சார்ஸ் நிர்மல்நாதனோ அந்த கடிதத்தை அதை இணைப்பு செய்த நாங்கள் அனுப்பவில்லை என்பது உறுதியானது. இரண்டாவது, இந்த கடிதங்கள் இவ்வாறு பல பேரும் பல கோணங்களிலே கொண்டு செல்வதற்கு காரணம் எங்களுடைய கட்சிக்குள் இந்த விடயம் எப்போவோ ஆராயப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வருடம் 5ஆம் மாதம் 17ஆம் தேதியே நான் சம்பந்தனையாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். 14 விடயங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தேன். அதில் நான் இரண்டாவது பெரிய விடயமாக குறிப்பிட்டது இந்த ஜெனீவா எங்களுக்கு ஒரு பெரிய நெம்புகோல், எங்களுடைய அரசியல் எங்களுடைய வாழ்வு சம்பந்தமானது, இது பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று. ஆனால் அது பற்றி ஐயா எனக்கு சம்பந்தனையா போன் எடுத்து சொன்னார் தொலைபேசியிலே, ஸ்ரீதரன் உங்களோட கடிதம் கிடைத்தது நாங்கள் அதை பற்றி பேசுவோம் என்று மாவேசேநாதராஜ் அவர்கள் சொன்னார், உங்களுடைய கடிதம் கிடைத்தது என்று. பொதுச் செயலாளர்களுக்கும் அனுப்பியிருந்தேன், தமிழிசை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த 5ஆம் மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் அது பற்றி யாருமே பேசவில்லை, நாங்கள் கூடி கலைக்கவில்லை. இது எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலவீனம். ஆனால் இதனை வேற கட்சிகள் எழுத்து மூலமாக கேட்கவும் இல்லை. நான் பல பாராளுமன்ற குழு கூட்டங்களிலே கேட்டிருக்கிறேன், போன மார்ச் மாதம் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது கொண்டு வரப்பட்ட கலெக்டிவ் என்ற சொல்லு புதிதாக சேர்க்கப்பட்டது, அதற்கு பிற்பாடு நான் இந்த போன பிப்ரவரி மாதம் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியிலே நான் ஜெனீவாவுக்கு சென்றிருந்தேன். அவ்வாறு நாங்கள் சென்றிருந்த பொழுது நான் விடயத்தை நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் இவ்வாறெல்லாம் நடைபெறுகிறது, நானும் அதில் பங்கு கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் குறிப்பிட்டிருந்தும் இது பேசப்படவில்லை. பல தடவைகள் பாராளுமன்ற குழுவிலே கேட்கப்பட்ட பொழுதும் ஆராயப்படவில்லை. நானும் கௌரவ சார்ஸ் நிர்மல்நாதன், கௌரவ கலையரசன் உட்பட நாங்கள் கடந்த இந்த வருடம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு கடிதம் நாங்கள் நேரடியாகவே மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பியிருந்தோம். அது மார்ச் மாதம் நடைபெற இருந்த போன மார்ச் மாதத்திலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே செல்வாக்கு செலுத்தியிருந்தது என்பதும் உண்மை. நாங்கள் இம்முறை அனுப்புவதற்காக எந்த கடிதங்களை முயற்சி செய்தோமோ அதனை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு பல்வேறுபட்ட எங்களுக்குள் இருந்த பல நெருக்கடிகள் மற்ற காலம் பிந்தியமை, அதற்கான முயற்சிகளை நாங்கள் முதலிலேயே முன்னெடுக்காமை, எங்களுடைய கட்சி அதனை முன்னெடுக்கும், கட்சியிலே ஒற்றுமையாக ஒன்று அனுப்பப்படும் என்ற நம்பிக்கையோடு இருந்ததால் நாங்கள் அந்த விடயத்தில் இம்முறை காலம் தாழ்த்தியதால் நாங்கள் அதனை அனுப்ப முடியவில்லை. ஆகவே அது மிக தெளிவான விடயமாக எங்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது.